மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த தீர்ப்பு நமக்கு அளித்திருக்கிறது. உண்மையாகவே இந்த தீர்ப்பை ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பிற்காக துணை நின்ற அத்துணை பேருக்கும் குறிப்பாக இந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொலிட் பியூரோ உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், மத்திய குழு உறுப்பினர் தோழர் பி சம்பத் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தவர் மரியாதைக்குரிய தோழர் என் வரதராஜன் அவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தது மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவரை தவிர வேறு எவராக இருந்தாலும் இந்த சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. ஆகவே உண்மையாகவே டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் தோழர் என் வரதராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக உணர்கிறது. 2006 விருதுநகர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடந்தது. அதனை தொடர்ந்து 2007 ஜூலை மாதம் ஒரு சென்னையே பெரிய பெரிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கின ஒரு பேரணியும் சென்னையில் நடந்தது. அந்த முயற்சிகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தீர்ப்பு, இதை ரெண்டையும் நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? 2006 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக விருதுநகர் மாவட்ட குழு என்பது இந்த முன்முயற்சியை முதன்முறையாக தமிழ்நாட்டிலேயே எடுத்தது. அருந்ததியர் மக்களின் சமூக பொருளாதார உரிமை மாநாடு என்கிற ஒரு வாழ்வுரிமை மாநாட்டினை அவர்கள் நடத்தினார்கள். அந்த மாநாடு என்போதான் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாக இருந்தது என்று சொல்லலாம். அதற்கு முன்பாக அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு என்கிற எங்களுடைய அமைப்பின் சார்பாக பல்வேறு இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் 2004 மதுரை தமுக்கத்தில் ஒரு மாநாட்டை, அருந்ததியர் வாழ்வுரிமை மாநாடு என்கிற மாநாட்டை நடத்தினோம். அதில் தோழர் வாசுகி அவர்கள், ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தோழர் வாசுகி அவர்கள் அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அந்த மாநாட்டிற்கு பிறகு குறிப்பாக அருந்ததியர் மக்களுடைய வாழ்வுரிமைக்காக ஒரு மாநாடு நடத்திய பொழுது பல பேரிடமிருந்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்தது. மிக முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜாதி மாநாட்டை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம், இது சரியான விஷயமா, இது நியாயமான விஷயமா என்றெல்லாம் பல விமர்சனங்கள் என்பது எழுந்தது. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இது காலத்தினுடைய தேவை, அதை ஒரு சாதிய மாநாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சாதி ஒழிப்புக்கான சமூக நீதிக்கான மாநாடு என்கிற பார்வையில் அன்றைக்கு அதை முன்வைத்தார்கள். அதை ஒட்டி தென் மாவட்டங்கள், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இப்படி தென் மாவட்டங்களில் முன்முறையாக அதை முன்முயற்சி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு மேற்கு மாவட்டங்களுக்கும் அந்த மாநாடுகள் என்பது நிகழ்த்தப்பட்டது. அதன் பிறகு ஜூன் 2007 ஒரு 50,000 பேர் அணிதிரண்ட ஒரு பேரணி என்று சொன்னால் அது அந்த பேரணியைத்தான் சொல்ல முடியும். அந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பேரணியில் வந்ததை ஒட்டி அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் உடனடியாக அந்த பேரணி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த அழைப்பு ஏற்று தோழர் என்வி அவர்கள் எங்களையெல்லாம் கூட அழைத்து கொண்டு, நான், மரியாதைக்குரிய ஐயா அதியமானவர்கள், இவர்களெல்லாம் சென்று அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசினோம். அன்றைய தினமே அவர் இந்த அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது குறித்த கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுதே அதை கனிவோடு நான் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அன்றைய தினமே தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரியம் என்பதை அவர் அறிவித்தார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியாக நாங்கள் அந்த வெற்றியை பார்த்தோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 250 இடங்களிலாவது கண்டன ஆர்ப்பாட்டங்களை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. தீண்டாம் ஒழிப்பு மனிமே அதில் மிகப்பெரிய பங்கு வகித்தது. அதன் பிறகு ஒரு 120 இடங்களில் மறியல் போராட்டங்களை, வெறுமனை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மூலம் மறியல் போராட்டங்களை நடத்தி பல தலைவர்கள் கைதானார்கள். குறிப்பாக தோழர் என்வி அவர்கள் அந்த ஒரு தள்ளாத வயதிலும் கூட திண்டுக்கல்லில் நடு ரோட்டில் அமர்ந்து அவர் நடத்திய அந்த போராட்டம் என்பது தோழர் சம்பத் அவர்கள், தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், தோழர் பாலபாரதி, பல தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அனைவருமே அனைத்து இடங்களிலும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வழிநடத்தினார்கள்.
அதற்கு பிறகுதான் அந்த ஒரு நபர் கமிஷன் என்பது அமைக்கப்பட்டு அந்த ஒரு நபர் கமிஷனுடைய ஜனார்த்தனம் என்கிற நீதியரசர் தலைமையில் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அருந்ததி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்கிற இந்த சட்டம் என்பது நிறைவேறியது. அதில் குறிப்பாக ஒரு என் வரதராஜன் அவர்கள் உண்மையாகவே அருந்ததியர் மக்கள் மிக மிக நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கிறேன்.